ஹலோ கைஸ், நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்றில் இம்பெயின்ட்டால் எப்படி ஹெட்சோட் அடிக்கணும் சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கான வீடியோ தான். நீங்கள் வந்து ஈஸியாகவே ஹெட்சோட் அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா அது ஃபோன் செட்டிங்கும் இருக்கு, அதில் நம்மளோட கேம் செட்டிங்கும் இருக்கு. அது ரெண்டு செட்டிங்கும் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணிக்க சொன்னால் எதிர்த்தனமாக ஹெட்சோட் அடிக்கிற எல்லாமே ஒன் டைப்பில் தான் விழும். நான் சொல்கிற செட்டிங்கையும் செஞ்சு போட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ப்ளே பண்ணிங்களா, அது உண்மையிலே வெறித்தனமாக தான் வெறித்தனமான பிளேயிங் உங்களுக்கு பார்த்தோன்னு கேட்குறேன்னு தான் சொல்லுவோம். அப்படி வெறித்தனமான பிளேயிங் கொடுப்பீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்ஸ் அந்த என்ன சொல்கிறேன் மூவ் பண்ணிச்சுட்டு வந்தானே அந்த பட்டன் அது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு எக்கச்சக்கமான இது இந்த ஒன் டேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு அப்டேட்டுக்கு ஒரு ஒரு இதை மாற்றுவாங்கள். அதெல்லாம் பாருங்கள், நம்ம எக்கச்சக்கமான அப்டேட் கொண்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணே பண்ணாதீங்க. பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் அதுகள் தான் வைக்கணும். அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற செய்யுங்க பாருங்கள். நான் எப்படி அடிக்கிற டைம் பாருங்கள், இந்த கர்சர் போட்டு பாருங்கள், இந்த கீழே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். நம்ம இந்த கன் இருப்பாங்க, இந்த அதில் வந்து சும்மா அசைச்சு திரியுமே அந்த ரவுண்டுக்கு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கீழே பின்பக்கம் வந்து இழுத்திங்கன்னு சொன்னால் அடிவாக நீங்கள் அடிக்கிறதையும் ஹெட்சோட் அப்படி விழும். பின்பக்கம்னு சொன்னால் அப்படி பின்பக்கம் ஒவ்வொருக்காகவும் நீங்கள் ஒரு இந்த இனிமேல் எந்த சைடு நிற்கிறானோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திரும்பி பாருங்கள். அடிக்கிற எல்லாமே ஹெட்டில் தான் விழும். உண்மையிலே வேறு லெவல் திக்குன்னு தான் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்து முதல் வந்து சைடில் இருக்கிற மாதிரி சைடில் இழுத்தா ஒன் டேப் விழுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்படி கீழையும் வந்து ஒரு மூளையாக இழுத்து பாருங்கள், ஒன் டேப் விழுந்து கொண்டே இருக்கும் பாருங்கள். நான் அடிக்கிற டைம் பாருங்கள் கீழே தான் இழுப்பேன். கீழே இழுக்க ஒரு ஒரு அடிக்கும் மண்டை மண்டையாக தான் விழுந்து கொண்டே இருக்கும். அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டிங் தான். நம்ம ஃபோனில் இருக்கிற செட்டிங் தான் பார்க்க போகிறோம். டிபியும் பாயிண்ட் அட் ஸ்பீடு அதுகள் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாயிண்ட் அட் ஸ்பீடு நீங்கள் போய் சர்ச் பண்ணாலும் அதில் முன்னுக்கு இருக்கும். பாயிண்ட் அட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருக்குது தான் இருக்கிறதுல பாருங்கள். கீழே நாலாவதுல இருக்குது பாயிண்ட் அட் ஸ்பீடு, அது இல்லை கீழே நாலாவதுல பாயிண்ட் அட் ஸ்பீடுன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கொள்ளுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்து பார்த்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் நீங்கள் வந்து டிபி அதெல்லாம் வச்சு கூட்டி குறைப்பீங்க தானே. அப்படி டிபி ஃபோனுக்கு வைக்கிறதால பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோனுகளுக்கு டிபி வைக்கிற பிரச்சனை இல்லை. எந்த ஃபோனே சின்னதுன்னு நான் சொல்லணும். ஃபோர் ஜிபி ரேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபி அதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. நான் வச்சு ப்ளே பண்ணுறேன். அது என்ன சொல்கிறேன், நான் வீடியோஸ்கள் போடுறதுக்காக ப்ளே பண்ணுறேன். நான் இந்த பாருங்கள் கீழே எல்லாத்தையும் ஓப்போ ஓப்பனே வச்சுக்கிறோங்க. நான் வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே செட்டிங் நான் கரையில் போடுற செட்டிங் அப்படி நீங்கள் வச்சுருங்க. அப்படி நான் என்ன ஆன் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி ஓப்பன்லாம் ஓப் பண்ணியிருக்கேன். டிபி பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வச்சு காட்டுற எத்தனை டிபி நம்ம வைக்கணும்னு சொல்லி நம்மளோட ஃபோனுக்கு டிபி இப்போ வச்சோம்னு சொன்னால் எல்லாம் இப்போ குட்டி குட்டியாக போய் நான் டிபி வந்து லாஸ்ட்டாகவே வச்சுக்கொள்கிறேன். ஃபுல் செட்டிங் நான் அப்படியே கீழே வரைக்கும் இழுத்து இழுத்து காட்டேன். நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த எல்லாமே டிபியை மட்டும் நான் கடைசியாக வச்சு விட்றேன். டிபியை பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபோனுக்கு சொல்கிற டிபி வைங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 3GB ரேம் ஃபோனுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற டிபியை வச்சு ப்ளே பண்ணலாம். 4GB ரேம்களுக்கு மேலே உள்ள ஃபோனுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000க்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். 1000 விட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் கொஞ்சம் எல்லாமே பிரச்சனையை கொடுக்கும் பாருங்கள். நான் டிபி வச்சோன்னா எல்லாமே இப்போ குட்டி குட்டியாக போயிட்டு சரி இப்போ கேம் போயிட்டு ப்ளே பண்ண வேண்டியது தான். ப்ளே பண்ணுறது முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்கும் அதே நான் ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் பார்க்க போகிறேன். அந்த ரெண்டு மூணு கேரக்டரை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்டிக்கிற எல்லாமே ஒரு புல்லட் கூட சிதறாமலுக்கு மண்டையில் மண்டை மண்டையாக தான் விழும். அதுக்கு முன்னுக்கு பார்க்க போகிறோம். நம்ம செட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எவ்வளோ என்ன ஃபோன் என்ன மாதிரி ஃபோன் வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு 4GB ரேம் வச்சிருக்க ஆக்கள் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்டில் விட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அடிக்கிற எல்லாமே ஹெட்சோட் தான் விழும். அல்ட்ராவில் விட்டு விளையாடுறது பார்த்தீங்கன்னா அது ஐஃபோன் பிசி அதுகள் இருந்தால் பிரச்சனை நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டக் அடிக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக ஸ்மூத்லேயே விட்டு ப்ளே பண்ணுறது நல்லோன்னு எனக்கு தோணுது. அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எல்லாமே இருக்குமே கூட்டி குடிக்கிற மாதிரி ஜென்ரல் அப்படி ரெட் டாட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சிருக்கேன். ரெட் டாட் வந்து நான் எப்பயுமே ஃபுல்லாக வைக்க மாட்டேன். ஃபுல்லாக வச்சு அவளை ஹெட் விழுற மாதிரி எனக்கு தோணாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம ஜென்ரலில் ஃபுல்லாகவே 100க்கு ஃபுல்லாகவே விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட்டை மட்டும் நான் 95 அப்படி தான் வைக்கிறது. மற்ற உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. என்ற ஃபோனுக்கு நான் விருப்பமாக அப்படி தான் வச்சிருக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறதுனா கேரக்டர் தான் பார்க்க போகிறேன். கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்குமோ எனக்கு தெரியல. பாருங்கள், நான் இந்த சும்மாவே ஃப்ரீயாகவே எடுக்கிற மாதிரி விட்டுருக்காங்க தானே, அப்படி எடுத்து போடுங்க. அது இந்த கேரக்டர் தான் மொக்க கேரக்டர் மாதிரி தான் இருக்குதும், ஆனால் வெறித்தனமான கேரக்டர் தான். இந்த பாருங்கள் வச்சுருங்க பாருங்கள் ஊக்கோங்கும். மற்ற அந்த ரெண்டு கேரக்டர் பேர் தெரியல, நான் அதில் இதை வச்சு காட்டு நாக்களை வச்சு காட்டிடுறேன் சொல்லிட்டு பாருங்கள். நாக்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த கேரக்டர் அந்த பொம்பளை கேரக்டர் உண்டு ஃபுல்லாகவே மெக் பண்ணிங்கன்னு சொன்னால் இவ்வளோ பவர் வேறு லெவலில் இருக்கும். கன் நீங்கள் அடிக்கிறதுக்கு புல்லட் ஒன்றுமே வெளியே சித்தராரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கிற எல்லாமே எனிமியில் தான் படும். நீங்கள் கொஞ்சம் ட்ராக் பண்ணாலும் மண்டை மண்டையாக தான் உள்ளணும் சொல்லணும். அடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேரக்டர் தான் பார்க்கணும். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன் தான். பார்த்தீங்கன்னா அந்த கருப்பன் கருப்பனுக்கு சட்டப்படி பவர் தான் சொல்லணும். பாருங்கள் பைபிளில் இன்னும் காக்கவித்த வரணும் இன்னும்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான் பைபிளில். பாருங்கள் இவனுக்கு சட்டப்படி பவர் தான் கொடுத்துருக்காங்க. அக்யூரிசி அனுமா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பவர் தான் சொல்லணும் இவனுக்கும். அடிக்க எல்லாமே ஹெட்சோட் வில்லனுமா இந்த ரெண்டு கேரக்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு பிளேயிங் போயிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு என்ன சொல்கிறது, நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு போகிறோங்க. இந்த வீடியோ வந்து
இப்போ நியூ பிளேயருக்கு தான் நான் போட்டிருக்கேன், இந்த ஓல்டு பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி எனக்கு பிரச்சனை, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்து எனக்கு பிரச்சனை நல்லதான் நன்னும் பார்த்துட்டோம். இப்படியான எக்கச்சக்க வீடியோ உங்களுக்கு வர கிடக்கு. நீங்கள் மறக்காமல் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை கைஸ்.